இந்த வீடியோவில் டெத் நோட்டில் இருக்க அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம ஹீரோக்கே ஒருத்தன் தொல்லை கொடுக்குற மாதிரி பண்ணுவான், நம்ம ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆவார். அப்படி எவன்டா தொல்லை கொடுக்குறான்னு பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே நம்ம ஹீரோ லைட் வந்துட்டு கிளாஸில் உக்காந்துட்டு எதையோ பயங்கரமாக எழுதிட்டுருப்பார். ஏன் அப்படின்னா அவர் தான் படிக்கிற பிள்ளையாச்சு. அது இல்லாமல் அவர் பக்கத்தில் ஏதோ ஒன்று நாய்க்குட்டி மாதிரி எட்டி பார்க்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ரியூக் பையன். அது இல்லாமல் அந்த ரியூக் பையன் சொல்லுவான், என்னடா வாழ்க்கை தினமும் கிளாஸ் படிப்பு அப்படின்ட்டு போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த ரியூக் பையன், நீ என்கிட்ட பேசு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நீ பேசினா யாருக்கும் கேட்காது, பட் ஆனால் நான் பேசினா எல்லாத்துக்கும் கேட்டுன்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ், மச்சான் மூவிக்கு போகலாம் வரையாடா அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ, எனக்கு பெரிய வேலை இருக்குடா மச்சான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் அந்த ரியூக் பையன் கேட்பான், உனக்கு என்ன வேலை, வீட்டில் போய் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ லைட் சொல்லுவாப்பில், எனக்கு அதிகமான வேலை இருக்குது, அது உனக்கு தெரியாது அப்படின்னு. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போயிட்டு எதையோ மாங்கு மாங்குன்னு எழுதிக்கிட்டு இருப்பாரு. இதை வந்து அந்த ரியூக் பையன் பெட்டில் படுத்துக்கிட்டே ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட கேட்பான், என்ன பண்ணுறேன்னு, எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருக்க, என்ஜாயே பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவார், நான் வந்து ஒரு சின்ன உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் டெத் நோட்டுக்கும் என்னோட ஸ்டடீஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நானே மாட்டிப்பேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்புறம் யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோவோட ரூமை ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியும். ரெண்டு பேரும் திரும்பி பார்த்து யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான். எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவரோட டெத் நோட் எடுத்து அவரோட டேபிள்குள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணார். டோரை ஓப்பன் பண்ண அவரோட தங்கச்சி, எனக்கு ஹோம்ஒர்க் நீ தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரூம்குள்ளே போயிடும். அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுவோம், நீ படிச்சுட்டு இருந்திருப்ப அப்படின்ட்டு தெரியும், ஒன்று டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படிங்கும். அப்போ தான் அந்த ரியூக் பையன் சொல்லுவா, லைட்டு உன்னோட ட்ராவில் இருக்க அந்த டெத் நோட்டை பத்திரமா வச்சுக்கப்பா, வேறு யாராச்சும் தொட்டாங்கன்னா அவங்களும் என்னை பார்த்துடலாம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை சொன்னால் நம்ம ஹீரோ இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியாடா முட்டாள் சீனிகாமி அப்படின்ட்டு மனசில் நினைப்பாரு. இங்கே போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லா காப்ஸும் கேதர்ட் ஆகிருப்பாங்க. அது இல்லாமல் பிரிசனில் இருக்க பிரசனஸ் வந்து எப்படி எல்லாருமே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க, இது வந்துட்டு ஒரு புதிராத புதிராகவே இருக்கே அப்படின்ட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் யாருக்கிட்டையுமே கரெக்டான ஆன்சர்ஸ் இருக்காது. அதனால் யார் இதெல்லாம் பண்ணுறாங்க, எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் இதுக்கெல்லாம் ஒரே வழி நம்ம எல்லாம் வர வைக்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எல் அப்படின்ட்டு ஒரு பேரை சொன்னோடனே அந்த க்ரௌடே சைலண்ட் ஆகிடும். அது இல்லாமல் எல்லாருமே தனியாக பேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ புதுசாக ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. இவர் பேர் தான் சோய்ஜிரோ யாகமி. இவர் தான் ஜப்பான் போலீஸோட சீஃப். ஸோ இவரை நம்ம சீஃப் அப்படின்ட்டே கூப்பிடலாம். அவர் பக்கத்தில் இருக்கிறவர் வந்துட்டு யார் இந்த எல் அப்படின்ட்டு கேட்பார். அப்போ தான் அந்த சீஃப் சொல்லுவார், எல் அப்படிங்கிறவர் வந்துட்டு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி, முடிக்க முடியாத கேஸை எல்லாமே அவர் தான் முடிப்பார். அது இல்லாமல் தமிழில் சொல்லணும்னா அவர் ஒரு துப்பறிவாளன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேல அங்கே இருக்க க்ரௌடு எல்லாருமே எல் வந்துட்டு ரொம்ப அரகண்டான பர்சன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம எல்லை விட்டால் வேற யாரும் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியாது, அது இல்லாமல் இன்டெரக்டாக எல்லை இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிட்டாரு அப்படிம்பாங்க. அப்போ தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அப்போ தான் அந்த எஃபிஏ ஏஜென்ட் நம்ம சீஃப் கிட்ட கேட்பாரு, எதுக்கு எல்லோட ஃபேஸ் கவர் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த சீஃப் சொல்லுவார், எல்லோட ஃபேஸை இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை அப்படின்ட்டு. அப்போ ஒரு லேப்டாப் ஓப்பன் ஆகும், அது மூலியமாக தான் அந்த எல் பேசுவான். அப்புறம் அவன் சொல்லுவான், உங்களோட எல்லாத்தோட கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸை நம்மளால சால்வ் பண்ண முடியும், இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான கேஸ் அப்படின்ட்டு எனக்கும் தெரியுது, இதுக்கு வந்துட்டு ஜப்பான் போலீஸோட ஹெல்ப் எனக்கு முக்கியமாக தேவை அப்படின்ட்டு சொல்லுவான். இதை கேட்டோன்னே சீஃபும் அவரோட பக்கத்தில் இருக்கிறவரும் ஷாக்கில் எழுந்திருப்பாங்க, எதுக்கு முக்கியமாக ஜப்பான் போலீஸ் ஹெல்ப்பை கேட்குறீங்க அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க. அப்போ தான் அந்த எல் சொல்லுவான், இந்த கேஸ் உள்ளவே ஜப்பான் சுற்றி தான் நடக்குது அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சீஃப் கேட்பார், எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த எல் பையன் இருந்துக்கிட்டு, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு பால் அடைஞ்ச பங்களாவை காட்டுவாங்க. அங்கே அந்த ரியூக் பையன் நம்ம ஹீரோ கிட்ட, நாம் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ட்டு கேட்பான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், நீ தானே சொன்ன உன்னோட டெத் நோட்டை யார் தொடுறாங்களோ அவங்க வந்து உன்னை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த டெத் நோட்டை என் கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர், ஸோ அதுக்காண்டி தான் நான் ஒரு வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு அங்கே இருக்க கெமிக்கல்ஸ்லாம் ஊற்றிக்கிட்டு இருப்பார். அது இல்லாமல் அந்த கெமிக்கல்ஸில் தீயும் பிடிச்சிரும். இதை பார்த்தோன்னா நம்ம ரியூக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், டெத் நோட் சேஃப் அப்படின்ட்டு. அப்போ அந்த ரியூக் பையன், எப்படி சேஃப்னு சொல்கிறேன், உன்னோட ட்ராயர்லாம் வச்சுருக்கா, அதுவும் சாவி உன் ட்ராயர்லேயே வச்சுட்டேன் அப்படிங்கும்போது. அப்போ நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி காட்டுவார், உள்ள ஒரு டைரி தான் இருக்கும், டெத் நோட் இருக்காது. அதை பார்த்தோன்னே டெத் நோட் எங்கே அப்படின்ட்டு அந்த ரியூக் கேட்பான். அப்போ நம்ம ஹீரோ பக்கத்துலேருந்து ஒரு ரீஃபில் எடுப்பார். அந்த ரீஃபில் எடுத்து, இந்த ரீஃபில் நினச்சா மட்டும்தான் டெத் நோட்டை இனிமேட்டு எடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ரீஃபில்குள்ளே இருக்க அந்த குட்டி லெட்டை எடுப்பார். எடுத்து டேபிளுக்கு அடியில் குட்டி ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டைக்குள்ளே அந்த லெட்டை விடுவார். விடும்போது தான் தெரியும் மேலே இருக்கிறது வந்து ஃபேக்
ஃபேக் பேஸ் அப்படின்ட்டு. ரீக் பையன் அதை பார்த்துட்டு ஃபேக் பேஸ் அது இல்லாமல் மேலே ஒரு டைரி, ஸோ எல்லாத்தோட டிஸ்ட்ராக்ஷனும் அந்த டைரியில் என்ன எழுதியிருக்க அப்படின்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், ஒருவேளை அந்த ஃபேக் பேஸ் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டாலும் நான் பெரிய ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன செட்டப் அப்படின்னா, டெத் நோட்டை சுற்றியும் கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். இவர் ரீஃபில் உள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த கரண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். அது இல்லாமல் அந்த ஃபேக் பேஸும் இந்த ரெண்டு ஸ்ட்ராப்பை மோதாகாமல் பார்த்துக்கும். பட் ஆனால் வேற யாராச்சும் அந்த ஃபேக் பேஸை தூக்குனா இந்த ஸ்ட்ராப் ரெண்டுமே மோதிடும். மோதும் போது கரண்ட் ஃபுல்லாக பாஸ் ஆகிடும். பாஸ் ஆகி அந்த டெத் நோட் அப்படியே எரிஞ்சு போயிடும். ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமே வராது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சீனிகாமிகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அதை கேட்டோடனே அந்த சீனிகாமி ரியூக் சொல்லும், நானும் பல பேர்த்துக்கிட்ட என்னோட டெத் நோட்டை கொடுத்துருக்கேன், பட் எல்லாருமே ஒளி வைக்கிறதுக்கு இடம் தெரியாமல் மாட்டிப்பாங்க, பட் ஆனால் நீ டேலண்டட் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறமேலே நீ வந்து இப்படிலாம் செட்டப் பண்ணி வச்சிருக்க, பட் தெரியாதனமா நீ ஏதோ ஒன்று பண்ணி அங்கேயே இந்த நோட் எரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவேன், இது ரொம்ப ரிஸ்கி தானே அப்படின்ட்டு அந்த சீனிகாமி கேட்கும். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவார், டெத் நோட்டை எடுத்தோடனே எனக்கு ரிஸ்க் வந்துருச்சு, அதோட இது ஒன்றும் பெரிய ரிஸ்க் கிடையாது அப்படின்ட்டு கூலாக சொல்லுவார். அப்புறம் நம்ம ஹீரோ கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறையா வெப்சைட்ஸ் கீரா அப்படின்ட்டு வந்திருக்கும். அது இல்லாமல் ஹீரோ சொல்லுவார், மக்கள் எனக்கு கீரா அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க, கீரா அப்படின்னா கில்லர்னு அர்த்தம்னு சொல்லுவார். அப்போ அந்த ரியூக் பையன் கேட்பான், மக்கள் வந்துட்டு இன்டர்நெட்டில் இத்தனை பேரை கொல்லணும்னு ஆசைப்படுறாங்களா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், ஸ்கூலில் ஒரு டிபேட் வச்சு இப்படி கெட்டவங்களெல்லாம் கொண்டலாமா அப்படின்ட்டு கேட்டால் யாராக இருந்தாலுமே வேண்டாம், அது ஒரு ஈவில் அப்படின்னு தான் சொல்லுவான். பட் ஆனால் இங்கே இன்டர்நெட்டில் பாரு, டோட்டலி ஆப்போசிட், எல்லாருமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாம் ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க சொசைட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்த்து பயந்துருக்காங்க அப்படிம்பார். அப்போ சடனாக டிவியில் ஒரு ப்ரோக்ராம், அதில் ஒரு ரிப்போர்ட்டர் சொல்லுவார், இந்த இடியவருக்கும் மன்னிக்கவும், இப்போ வந்து வேர்ல்டு வைட் ப்ராட்காஸ்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். இதை பார்த்தோன்னா நம்ம ரியுக்கும் ஹீரோவும் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதில் ஒரு பையன் வந்து, நான் தான் லிண்டர் எல் டெய்லர், என்ன எல்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவான். அது இல்லாமல் நான் வந்து இன்டர்நேஷனல் போலீஸ் ஃபோர்ஸில் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டும் சொல்லுவான். அதை பார்த்தோன்னே நம்ம சீஃப் கிட்ட அந்த பையன் கேட்பான், எல் வந்து அவனோட ஃபேஸை காட்டிட்டான், எதுக்கு அவன் காட்டினான் அப்படின்ட்டு கேட்கும்போது சீஃப் சொல்லுவார், முக்கியமான ஏதாச்சும் ஒரு ரீசனாக இருக்கும், அதனால தான் எல் அவனோட ஃபேஸை காட்டியிருக்கான் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த எல் பையன் சொல்லுவான், நம்ம பிரிசனில் இருக்க பிரிசனர்ஸை எல்லாருமே ஒரு சீரியல் கில்லர் கொண்டுகிட்டு இருக்கான், அவனை நான் கண்டிப்பாக பிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை வந்து நம்ம ஹீரோவும் ரியுக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரியுக் சொல்ல, உன்னை வந்து அவன் பிடிக்க போகிறான் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவார், டெத் நோட் என் கையில் இருக்கிற வரைக்கும் எவனாலேயே என்னை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த எல் சொல்லுவான், மக்கள் எல்லாரும் உன்னை வந்து கீரான்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் நீ வந்து ஒரு ஈவில் அப்படிம்பார். இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு, நான் வந்து ஈவில் கிடையாது, நான் வந்து ஜஸ்டிஸ் அப்படிம்பார். அதுக்கப்புறம் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவரோட டெத் நோட்டை ஓப்பன் பண்ணி, உன்னோட பேர் என்ன, லிண்டர் எல் டெய்லர் தானே, உன்னோட பேரை எழுதி உனக்கு இப்பவே பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த பேர் அந்த டெத் நோட்டில் எழுதிடுவார். எழுதிட்டு 40 செகண்டில் நீ செத்துரு வைப்பாரு அப்படின்ட்டு இவர் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்பார். கரெக்டாக அவரை வாட்ச் பார்த்துட்டு இன்னும் 5 செகண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக அந்த 5 செகண்ட் ஆன உடனே அந்த பையன் வந்துட்டு அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஈவலாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இது வேர்ல்டு வைட் ப்ராட்காஸ்ட் தானே, ஸோ யார் என்கிட்ட வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு இதே கதி தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்போ டிவியில் எல் அப்படின்ட்டு ஒரு லோகோ மாறும். அப்போ அவன் சொல்லுவான், கீரா நீ இருக்கிறத வந்து உண்மை ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரிஜினலான எல் பேசுவான். அது இல்லாமல் நீ எங்கிருந்து வேணாலும் யாரை வேணாலும் கொல்லலாம் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிய வந்துருச்சு எனக்கு, ஸோ நீ வந்து என்னைக்காக இருந்தாலும் என்கிட்ட மாட்டிப்பேன் அப்படிமா. அதுக்கப்புறமேலே இந்த ப்ராட்காஸ்ட் ஒன்றும் வேர்ல்டு வைட் ப்ராட்காஸ்ட் கிடையாது, இது வந்து ஜப்பானில் இருக்க ஒரு ஏரியாவில் மட்டும்தான் ப்ராட்காஸ்ட் பண்ணும், அதுலேயே நீ மாட்டிக்கிட்ட, கூடிய விரைவில் உன்னை பிடிச்சே தீருவேன் அப்படிமா. இதை கேட்டோன்னா அந்த ரீக் பையன், நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அந்த எல் சொல்லுவான், நீ ஜப்பானில் தான் இருக்க அப்படின்ட்டு ஒரு குட்டி கால்குலேஷன் போட்டு வச்சிருந்தேன், எப்படி அப்படின்னா நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தனை அந்த மாலில் இருந்த தீவிரவாதியை தான் கொன்னே, ஸோ நீ ஜப்பானை சேர்ந்த ஒருத்தனாக தான் இருப்ப அப்படின்ட்டு எனக்கு தெரிய வந்தது. அதனால தான் இந்த டெலிகாஸ்ட்டை வந்துட்டு ஜப்பானில் இருக்க ஒரு ரீஜனில் மட்டும் பண்ணும், அதுலேயே நீ மாட்டிக்கிட்ட, ஸோ நீ வந்து இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, கூடிய விரைவில் உன்னையும் பிடிச்சி காட்டுவேன் அப்படின்ட்டு அந்த எல் சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த டிவி வந்து அப்படியே பிளாங்க் ஆகிடும். இதை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ, உன்னோட சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணுறேன் எல் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த ரியூக் மனசில் நினைக்கும், இவனுங்க ரெண்டு பேரும் யாருன்னே தெரியாது, பட் ஆனால் ரெண்டு பேரும் மோதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, நம்மளுக்கு செம ஃபன் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ நினைப்பார், எப்படியாச்சும் உன்னோட பேர் அந்த டெத் நோட்டில் எழுதியே தீருவண்டா எல் அப்படின்ட்டு. இன்னொரு ரெண்டில் நம்ம எல் பையன் வந்துட்டு எப்படியாச்சும் உன்னை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது மூலிமா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் போர் ஆரம்பிச்சிருக்கும். அடுத்த எபிசோடில் எப்படியெல்லாம் நம்ம ஹீரோவை அந்த எல் பையன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.